காஞ்சிபுரம் அருகே இயங்கி வந்த பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பொதுமக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் இயங்கி வந்த பிளாஸ்டிக் குடம் பற்றி எரிந்த காட்சிகள்தான் இவை. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வீரராகவன். இவர் வரதராஜபுரம் ஊராட்சி அருகே உள்ள கிஷ்கிந்தா சாலையில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் பிளாஸ்டிக் குடவுனை அமைத்துள்ளார். குடவுன் அருகில் உள்ள தொழிற்சாலையில் இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் கிடங்காக பயன்படுத்தி வந்தார். பிற்பகலில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை பிரித்து கொண்டிருந்தனர். அப்போது பிளாஸ்டிக்கில் திடீரென தீப்பிடித்து மளமளவென குடவுன் முழுவதும் தீ பரவியது. இதனால் அந்த பகுதி முழுவதுமே கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி அந்த தீயை அணைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக தெரிவித்தனர். பொதுமக்களின் எதிர்ப்பிற்கு மத்தியில் இயங்கி வந்த குடவுனில் திடீரென ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.